ரம்யா ராஜனின் வசந்தமே அருகில் வா. அத்தியாயம் 4. ஜீவா தன் அத்தை வீட்டில் இருந்து நேராக ஹாசினியின் வீட்டிற்குத்தான் சென்றான். அவன் சென்ற நேரம் வாயிற் காவலாளியும் இல்லை, அதனால் அனுமதி கேட்கும் வேலையும் இல்லை. காரை வெளிவாயிலேயே நிறுத்திவிட்டு உள்ளே நடந்து சென்றான். கார் பார்க்கிங் தாண்டி வரவேற்பு அறையின் கதவு திறந்தே இருந்தது. அழைப்பு மணியில் கை வைக்க சென்றவன் உள்ளே இருந்து வந்த பேச்சு சத்தத்தில் அப்படியே நின்றான். உள்ளே காந்தாவுக்கும் ஹாசினிக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடந்து கொண்டு இருந்தது. நீ நினைச்சத சாதிச்சிட்ட இல்ல? அப்படி என்னத்த சாதிச்ச? சின்னதுல இருந்து நீங்க சொல்ற படிப்பு, நீங்க சொல்ற கிளாஸ், அதுதான் போயிருக்கேன். இப்ப கல்யாணம் உன் இஷ்டப்படி நடக்குதே, போதாதா? இதையும் உங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு காலமெல்லாம் என்ன பிடிக்காத வாழ்க்கை வாழ சொல்றீங்களா? என்ன உனக்கு அப்படி பிடிக்கல? அருணுக்கு நல்ல படிப்பு, சொந்த கம்பெனி, பெரிய வீடு, ஆளும் பார்க்க லட்சணமா இருக்கான். இதை விட உனக்கு என்ன வேணும்? அருண் கிட்ட எந்த குறையும் இல்லை, ஆனாலும் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஒரு காரணமா? உங்களுக்கு இது பெரிய காரணமா தெரியலனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாத்தியா, இந்த திமிருக்கு தான் படப்போற. சொந்த வீடு கூட இல்லை அவன்கிட்ட. அருண் மட்டும் என்ன, அவனா சம்பாதிச்ச எல்லாம் வாங்கினானா? எல்லாமே ரெடிமேடா இருந்தா என்ன சந்தோஷம் இருக்குதுல? உங்களை மாதிரி பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே நீங்களா வாங்கி கொடுத்துறதுனால தான் அவங்களுக்குன்னு ஒரு லட்சியமே இல்லாம போயிடுது. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஊதாரியா சுத்துறாங்க. பெத்தவங்க நல்லது நினைச்சு செய்யறது கூட ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தப்பாதான் தெரியும். ஏமா, நாங்க சம்பாதிச்சு நாங்களே வாங்க மாட்டோமா? நல்லா பேசுற ஹாசினி, ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோ, உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற, பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட வரக்கூடாது, நீயேதான் பாத்துக்கணும். உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதோட எங்க கடமை முடிஞ்சது. நாங்க அடுத்து ஹரிணிய பாக்கணும், எங்களை வேற எதுக்கும் எதிர்பார்க்காத, சரியா? சொல்லிவிட்டு காந்தா உள்ளே சென்றுவிட ஹாசினி வரவேற்பு அறையில் இருந்த இருக்கையில் வந்து உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு கண்ணீர் சிந்தினாள். சிறிது நேரத்தில் கண்ணை துடைத்து கொண்டு நிமிர்ந்தவள் அப்போதுதான் அங்கே ஜீவா நிற்பதை பார்த்தாள். அவளை பார்த்து முறைத்த ஜீவா, என்ன பண்ணிட்டு இருக்கனே? உன்னோட பேசணும், நான் தெரு முனையில இருக்கேன், நீ அங்க வந்துடு என சொல்லிவிட்டு விரைந்து வெளியே சென்றான். ஐயோ, இவ வேற ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. ஹாசினி, நீ மாட்டின என நினைத்தபடி சென்று உடை மாற்றியவள், கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேமா என தன் அன்னையிடம் சொல்லிவிட்டே சென்றாள். தெருமுனை வரை ஸ்கூட்டியில் வந்தவள் ஜீவா எங்கே என தேட அவன் காரில் அமர்ந்து இருந்தான். அங்கிருந்த கடை முன்பு வண்டியை விட்டவள் காரின் அருகே செல்ல அவன் அவளுக்கு பின்பக்க கதவை திறந்து விட்டான். சிறிது தூரம் வரை இருவரும் ஒன்றும் பேசவில்லை. ஹாசினி அவள் பாட்டுக்கு அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். அவள் அப்படி வருவது ஜீவாவிற்கு கடுப்பாக இருந்தது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு பின்பக்கம் பார்த்து பேச வசதியாக திரும்பி அமர்ந்தான். என்ன தைரியத்துல நீ இப்படியெல்லாம் பண்ற ஹாசினி? நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு சொல்லி வச்சிருக்க? நான் ஒன்னும் அப்படி சொல்லல, அவங்களே அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நீ இல்லன்னு சொல்லியிருக்க வேண்டியதுதானே? அவ்வளவுதான், என்ன அந்த அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நான் சொல்ல மாட்டேன்பா. என்ன, என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? சரிதான் போடி, உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கோன்னு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் நீங்க ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நானே உங்களை தேடி வந்தேன், நீங்களா வந்து தான் ஐஸ்கிரீம் கொடுத்தீங்க, அதுவும் ரெண்டு தடவை. நான் ஐஸ்கிரீம் தானே கொடுத்தேன், லவ் லெட்டரா கொடுத்தேன்? இங்க இந்தியாவில் அப்படிதான், ஐஸ்கிரீம் இஸ் ஈக்குவல் டு லவ் லெட்டர் என்ற ஹாசினி தோலை அலட்சியமாக குலுக்க ஜீவாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. விளையாடாத ஹாசினி, உங்க வீட்டில் சொல்ற அந்த அருணை உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு என்ன கோத்து விடாத. நான் கல்யாணம் பண்ற ஐடியால இல்ல. ஏன் ஹாசினி சாதாரணமாக கேட்க ஜீவாவிற்கு கடுப்பாக இருந்தது. உனக்கு காரணம் எல்லாம் சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. என்ன பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? நீ அருணை வேண்டான்னு சொல்றல்ல, அது போல வச்சுக்கோ. ஓ, ஹாசினியின் குரலில் ஸ்ருதியே இல்லை. அவள் மிகவும் களைத்து போனது போல் இருந்தாள்.
அதை பார்த்து ஜீவா கொஞ்சம் மனம் இறங்கினான். நீ உங்க அம்மா கிட்ட சொன்ன, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சம்பாதிக்கிற காசை என்ன பண்றதுன்னு தெரியாம ஊதாரியா இருக்காங்கன்னு. நானும் அப்படிதான். இதுவரை எனக்கு எந்த லட்சியமும் பெருசா இருந்ததில்ல. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா செலவு பண்றேன், அப்படிதான் இருந்திருக்கேன். என்கிட்ட கணக்கு கேட்கவோ இல்ல நான் கணக்கு கொடுக்கவோ எனக்கு யாரும் இல்ல. அப்பா போன் பண்ணி இன்னும் பணம் வேணுமான்னு தான் கேட்பார். சேர்த்து வைக்கணும்னு எல்லாம் தோணினதே இல்ல. அதுக்கு அவசியமும் வரல. ஜீவா மிக தீவிரமாக பேச, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பொறுப்பானவங்களா இருந்தா கூட போதும் ஜீவா. இதுவரை உங்களை கணக்கு கேட்க ஆள் இல்லைன்னா என்ன, இனி நான் இருக்கேன், ஓகேவா? வில் யூ மேரி மீ? ஹாசினி கேட்க ஜீவா அவளை முறைத்தான். உங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணா பிடிக்காதே. அதே ஒரு ஆம்பளை கேட்டா தப்பில்ல, நாங்க கேட்டா தப்பானவங்க, அப்படித்தானே? நான் அப்படி சொன்னேனா? உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு தெரியல, ஆனா உங்க அம்மா சொல்றபடி நீ அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது என்றான் ஜீவா. போதும், நான் உங்ககிட்ட ஒன்னும் அட்வைஸ் கேட்கல என்றவள் காரை விட்டு இறங்கி நடக்க ஜீவாவும் இறங்கி வந்தான். வா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். ஒன்னும் தேவையில்லை, நானே போய்ப்பேன் சொல்லிவிட்டு ஹாசினி நடக்க ஜீவாவும் அவளுடன் சென்றான். நான் 10வது படிக்கும் போதே அம்மா இல்லை, அப்போ இருந்த ஹாஸ்டல் தான். அப்பா அம்மா இல்லாம இங்க இருக்க பிடிக்காம வெளிநாடு போயிட்டார். எப்பவாவது தான் என்னை பார்க்க வருவார். அதனால தான் என் இஷ்டத்துக்கே இருந்து பழகிட்டேன். கல்யாணம் பத்தி எல்லாம் யோசிச்சதே இல்லை. அது ஒரு கமிட்மெண்ட் இல்லையா? முன்னாடி இஷ்டத்துக்கு இருந்த மாதிரி இருக்க முடியாது. நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மனசளவில் தயாராகல. ஜீவா மனம் திறந்து பேச, முதல் தடவை உங்களை பார்த்ததும் உங்க மேல ஒரு க்ரஷ் இருந்தது உண்மை. கொஞ்ச நாள் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிடுச்சு. இப்போ உங்களை திரும்ப பார்த்த போது சட்டுன்னு அடையாளம் கூட தெரியல. அது நீங்க தானே தெரிஞ்ச போது கூட நான் பெருசா எந்த ஆசையும் வளர்த்துக்கல. ஆனா எப்படியோ நம்ம கல்யாணம் பேசுற வரை வந்தது. சில பேரை நமக்கு பார்த்ததும் பிடிக்கும் இல்லையா, அப்படிதான் உங்களை பிடிச்சது. அதுக்காக நான் உங்களை கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது தப்புதான். நீங்களா இருக்கவே என்கிட்ட இவ்வளவு பொறுமையா பேசுறீங்க. வேற யாராவது இருந்தா ரொம்ப கத்தி இருப்பாங்க. வேண்டாம், என்னால நீங்க டென்ஷன் பண்ணிக்காதீங்க, நான் எங்க வீட்டில் சமாளிச்சுப்பேன். என்ன சொல்வ? ஏதாவது சொல்ல வேண்டியதுதான், எனக்கு கொஞ்ச நாள் டைம் மட்டும் கொடுங்க. சரி வா, நானே உன்னை டிராப் பண்றேன். அதான் என்ன டிராப் பண்ணிட்டீங்களே, ஹாசினி தலை சரித்து சொல்ல, நான் கார்ல சொன்னேன், வா என ஜீவா முன்னால் நடக்க ஹாசினியும் அவன் பின்னே சென்றாள். ஏன் உனக்கு அந்த அருணை பிடிக்கல? என்கிட்டையாவது உண்மையான காரணம் சொல்லுவியா? எப்பவும் என் வீட்டில் என்ன எல்லா விஷயத்திலையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால முன்னாடியே கல்யாணம் மட்டும் ஏன் இஷ்டப்படி பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதோட அருண் வேற உன் அப்பா அம்மாவுக்கு விருப்பம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்னங்கிற மாதிரியே நடந்துப்பான். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது அவன் மேல ஒரு வெறுப்பை வளர்த்துடுச்சு, அதுதான் காரணம். ஓகே, ரிலாக்ஸ், எனக்கு புரியுது. உன்னால இந்த அருணை கல்யாணம் பண்ணா சந்தோஷமா வாழ முடியாது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை நீ சீக்கிரம் சந்திப்ப பாரு, ஜீவா சொல்ல ஹாசினி வெறுமனே புன்னகைத்தாள். அவள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் ஜீவா காரை நிறுத்த, காரை விட்டு இறங்கியவளின் கண்கள் கலங்கினாலும் ஜீவாவை பார்த்து புன்னகையுடன் தலையசைத்து விட்டு சென்றாள். வீட்டில் என்ன சொல்வது என்று பெரும் பாரம் மனதை அழுத்த இயந்திரம் போல் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றாள். ஜீவா காரில் இருந்தபடி அவளை பார்த்து கொண்டு இருந்தான். ஹாசினி வீட்டிற்கு வந்ததும் ஹரிணி அவளை பிடித்து கொண்டாள். ஹே, நான் பார்த்தேன் நீ ஜீவா பின்னாடி போனத, என்ன பேசுனீங்க, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரா? ஹரிணி ஆர்வமாக அவளின் முகம் பார்க்க இல்லை என அழுத்தமாக தலையசைத்த ஹாசினி சிரிக்க முயன்று தோற்றாள். ஏன், அவருக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணத்தானே போறார், அது இப்ப பண்ணா என்ன? நமக்காக நாம அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஹரிணி, நீ இப்ப வீட்டில் என்ன சொல்வ? ஏதாவது சொல்லித்தான் ஆகணும், நான் அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கேன்.
நீ கவலைப்படாத ஹாசினி, ஹீ இஸ் நாட் லக்கி, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஜீவாவை மீண்டும் சந்திப்போம் என்றோ அவனோடு திருமண பேச்சு வரை வரும் என்று எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு நின்றது மனதிற்கு கஷ்டமாக இருக்க கண்கள் கலங்குவதும் பின்பு சமாளிப்பதுமாகவே இருந்தாள். 2 நாட்களாக அவளை கவனித்துக் கொண்டிருந்த காந்தா தான் அன்று அவளிடம் கடுமையாக பேசியதால் அப்படி இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டார். ஏன் இன்னும் அந்த பையன் வீட்டில இருந்து எந்த தகவலும் வரல என தன் கணவரிடம் புலம்பிக் கொண்டு இருந்தார். திரும்ப விஜயின் மூலமாகவே ராணியை தொடர்பு கொண்டனர். என்ன ஆச்சு சித்தி, ஜீவா என்னதான் சொல்றான்? எனக்கு ஒன்னும் புரியலடா. அவனே ஆசினி கிட்ட பேசுறேன்னு சொன்னா. இரு, அவன் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் என்றவர் உடனே ஜீவாவை அழைத்தார். ஜீவா அங்கே ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தான். மறுநாள் ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்க இன்னும் அவன் டீம் ஆட்கள் வேலையை முடிக்காமல் இருந்தனர். அவர்களை கத்த முடியாத கோபத்தில் இருந்தவன் ராணி அழைத்து விஷயத்தை சொன்னதும் அவரிடம் பாய்ந்தான். நான் அன்னைக்கே அவகிட்ட பேசிட்டேன், அவங்க வீட்டுல அவளே சொல்றேன்னு சொன்னா. இன்னும் சொல்லாம என்ன பண்றா? டே, நல்ல பொண்ணுடா, ஏண்டா மிஸ் பண்ற? உங்களுக்கு என்ன, இப்ப நான் கல்யாணம் பண்ணணுமா? பண்ணி தொலைக்கிறேன். நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா என்ன குறை சொல்லக்கூடாது, என்னவோ பண்ணிக்கோங்க என்றவன் போனை வைத்து விட்டான். அவன் கோபத்தில் சொன்னாலும் ராணி கிடைத்த வாய்ப்பை நழுவ விடுவதாக இல்லை. அவரே ஹாசினியின் வீட்டிற்கு அழைத்து பேசினார். 2 நாட்கள் கழித்து பெண் பார்க்க வருவது என்றும் அடுத்த வாரமே நிச்சயம் என்றும் முடிவு செய்தனர். ஹாசினியிடம் யாரும் எதுவும் சொல்லவில்லை. எப்படியும் ஜீவா அவளிடம் சொல்லியிருப்பான் என இவள் வீட்டில் நினைத்து கொண்டனர். காந்தா வேலையாட்களை விரட்டி வேலை வாங்குவதை பார்த்த ஹாசினி, ஒன்று வீட்டில் ஏதாவது பூஜை இருக்கும் அல்லது யாராவது விருந்தினர்கள் வருவார்கள் என்ற எண்ணத்தில் குளித்து நல்ல சுடிதார் ஒன்று அணிந்து கொண்டாள். அவளை ஏற இறங்க பார்த்த காந்தா, கழுத்துல காதுல வைர நகை போடு என்றவர் அங்கிருந்து சென்றுவிட, அப்பா தப்பிச்சிட்டோண்டா சாமி என நினைத்தவள் அவள் அம்மா சொன்னபடி செய்தாள். எதற்கு அவரை டென்ஷன் செய்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். அதோடு எங்கே அருணுக்கு திருமணம் செய்து விடுவார்களோ என்று ஜீவாவை பற்றியும் இன்னும் சொல்லாமல் இருந்தாள். அடுத்த வாரம் அவளுக்கு CA தேர்வு முடிவு வந்துவிடும். எங்காவது வெளியூரில் வேலை வாங்கி கொண்டு பிறகு சொல்லலாம் என்று இருந்தாள். பையன் அமெரிக்கா ரிட்டர்ன், அப்புறம் கேட்கவா வேணும்? ஆளும் பார்க்க ஜம்முனே இருக்கான். இவ்வளவு வருஷம் அங்க இருந்துட்டு இங்க இருக்க பிடிக்குமா? எப்படியும் திரும்ப வெளிநாடு போயிடுவார். எங்க ஹாசினி ஜாதகத்திலேயே இருக்கு, அவ வெளிநாட்டுலதான் செட்டில் ஆவான்னு. இன்னைக்கு சம்பிரதாயத்துக்கு தான் பொண்ணு பார்க்க வராங்க. அடுத்த வாரம் நிச்சயம், அப்புறம் 4 மாசத்துல கல்யாணம். நான் கல்யாணத்துக்கு உன்னை அழைக்கிறேன், நீ கண்டிப்பா வரணும். மகளிடம் அவ்வளவு கோபத்தை காட்டியிருந்தாலும் கைபேசியில் அழைத்த தோழியிடம் விட்டு கொடுக்காமல் காந்தா பேச ஹாசினி குழப்பத்தில் நின்றிருந்தாள். என்னது, பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ, ஏதோ குழப்பம் ஆயிடுச்சு போல, இன்னைக்கு நல்லா மாட்டணும். ஹாசினி பதட்டத்தில் விரல் நகத்தை கடித்து துப்ப விஷயம் கேள்விப்பட்ட ஹரிணி இவளுக்கு மேல் டென்ஷனாக இருந்தாள். அந்த நேரம் பார்த்து அருண் வீட்டிற்கு வர ஹாசினிக்கு ஒன்றும் சொல்ல முடியாத நிலை. கண்டிப்பாக ஜீவா வரமாட்டான் என்ற எண்ணமே ஹாசினிக்கு. காலை 10 மணி போல் வாசலில் கார் வந்து நிற்க அப்போது கூட நம்பிக்கை இல்லாமல் தான் ஹாசினி இருந்தாள். ஜீவா தன் அத்தை மாமாவோடு உள்ளே வர கண் கூட சிமிட்டாமல் அவனையே பார்த்து இருந்தாள். எங்கே கண் சிமிட்டினால் அவன் மறைந்து விடுவானோ என்ற அச்சம். அவர்களை வரவேற்று ஹால் சோபாவில் உட்கார வைத்துவிட்டு காந்தா உள்ளே செல்ல, இவன் உண்மையிலேயே ஜீவாதானா என்பது போல் பார்த்து கொண்டு இருந்தாள். அதுவரை அவளை கண்டுகொள்ளாமல் இருந்த ஜீவா அவளை பார்த்தவன் முறைக்க, இவன் அவனேதான் என்று நினைத்த ஹாசினிக்கு சிரிப்பு வர ஜீவா அவளை இன்னும் முறைத்தான். ஹாசினி பதிலுக்கு அவனை பார்த்து கண் சிமிட்ட, இரு உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன் என ஜீவா வாயசைக்க, அவன் அப்படி சொல்ல மாட்டான் என்று தெரிந்த ஹாசினி, நீ சொல்ல மாட்ட என்பது போல பதிலுக்கு தலையசைக்க, இவர்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்த அருண்
உண்மையிலேயே அவர்கள் ஏதோ காதலாக பேசிக்கொள்கிறார்கள் என்றே நினைத்தான். அவர்கள் இருவரும் சேர்வதற்கு தானே அடிப்படை காரணம் என்று அப்போது அவனுக்கு தெரியவில்லை. உள்ளே இருந்து பழரசம் கொண்டு வந்த ஹரிணி, மாம்ஸ் நான் கொடுக்கட்டுமா இல்ல ஹாசினி தான் கொடுக்கணுமா என ஜீவாவிடம் கேட்க, நீயே கொடு, உங்க அக்கா கைக்கு போனா திரும்ப வராது, அவளே குடிச்சிடுவா என்று அவன் சொல்ல, கேட்ட அனைவரும் சிரிக்க, எங்க அக்காவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க மாம்ஸ், 3 வருஷம் லவ்வாச்சே என அவன் நக்கலாக ஹாசினியை பார்க்க, அவள் வேண்டுமென்றே வேறு பக்கம் பார்த்தாள். ஹரிணி ஜீவாவின் அருகே சென்று பழரசம் கொடுத்தவள் அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக, தப்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன் மாம்ஸ், இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே என்றதற்கு, தப்பிக்க எங்க உங்க அக்கா விட்டா என்றவன் ஹாசினியை பார்க்க அவள் கோபமாக முறைத்து கொண்டு இருந்தாள். ஜீவா அவளை விட்டு ஹரிணியிடம் சிரித்து பேசியதை பொறுக்க முடியவில்லை அவளுக்கு. இதுதான் காதலின் அடிப்படை. ஹாசினிக்கு காதல் வந்துடுச்சு, ஜீவாவிற்கு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.